சினிமா, அரசியல், முதலீடு, விவசாயம் மற்றும் பல உபயோகமான தகவல்களை தெரிஞ்சுக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோட்டர் விகடன். நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருப்போம் இப்ப வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மார்க்கெட் தான் அப்படி கிடுகிடுன்னு ஏறிட்டு இருக்கு அப்படின்னு, ஆனா உண்மை அது கிடையாதுங்க. இப்ப வந்துருக்க சேல் ரிப்போர்ட் படி பார்த்தோம்னு வைங்களேன், மே மாசத்துல வித்ததை விட ஜூன்ல வந்து ரொம்பவே டிக்ளைன் ஆயிருக்கு. ஏத்தர் வந்து எப்பயுமே 15,000-16,000 ஸ்கூட்டர் வித்துருவாங்க, ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே பாதியாயிருக்கு. இது வந்து என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா ஒரே ஒரு காரணம், விலை. அப்படிதான், அதை தாங்க நான் சொல்லுவேன். ஏன்னா சார்ஜிங் வந்து இப்போ சமாளிச்சுறாங்க, ஏன்னா கம்ப்யூட்டர்ஸ் வந்து அவங்களுக்கு தேவை வந்து ஒரு நாளைக்கு 50-60 கிலோமீட்டர் போனால் போதும் அப்படிங்கிறனால வீட்டிலே சார்ஜ் போட்டுக்கிறாங்க. ஆனால் விலை வந்து ரொம்ப தலைவலியாக இருக்குங்க. இதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, கவர்மெண்ட்டோட ஃபேம் டு சப்சிடி, அதாவது ஃபாஸ்டர் அடாப்ஷன் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸ், இதுதான் ஃபேம் டூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மானியத்தை வந்து 40%லேருந்து 15% வந்து குறைச்சிருக்காங்க. அதாவது இப்போ 1,00,000 ரூபாய் எக்ஷோரூம் ஒரு ஸ்கூட்டரோட ப்ரைஸ்ன்னு வைங்களேன், எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ப்ரைஸ், அதில் வந்து 40,000 ரூபாய் மானியமாக கிடைக்கும். இப்போ அதை 15,000 ரூபாய் குறைச்சிட்டாங்க. ஸோ மிச்சம் இருக்கிற 25,000 ரூபாய ஒரு வாடிக்கையாளர் தன்னோட சொந்த பாக்கெட்லேருந்து எடுத்து வைக்க வேண்டியிருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்து தான் வந்து நிறைய பேர், எனக்கு தெரிஞ்ச பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்குறவங்களாம் அப்படியே பெட்ரோலுக்கு தாவிடுறாங்க, ஆத்தாடி போதுண்டா அப்படின்னு. ஸோ இதை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு ஏத்தர் வந்து இந்த ஆண்டில் ஒரு அற்புதமான மூவ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, தன்னுடைய 450X மாடலில் அப்படியே விலை குறைந்த ஒரு மாடலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் இப்போ நான் பெங்களூர் வந்திருக்கேன். அந்த மாடல் பேர் தான் 450S. இது பார்க்குறதுக்கு அப்படியே வந்து 450X மாதிரியே தான் இருக்குது. இருந்தாலும் இந்த விலை குறைப்பு அப்படின்னா உடனே நீங்கள் வந்து 70,000-80,000 நினச்சிடாதீங்க பாஸ், அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. இதோட எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து 129,000 ரூபாய் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஏத்தர். ஏத்தர் 450X வந்து நீங்கள் வாங்கணும்னு வைங்களேன், 175,000 ரூபாய் நீங்கள் எடுத்து வைக்கணும். ஸோ இப்போ இதை ஒப்பிட்டு தான் இந்த விலை குறைந்த மாடலாக வந்து 450S வந்து கொண்டு வந்திருக்காங்க ஏத்தர். ஸோ இதை வந்து ரியல் டைம் மைலேஜ், இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இதில் வேறு என்னென்ன காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சூப்பர். ஆக்சுவலாக 450S மாடல் இருக்குல்ல, இதை வந்து லாங் ஷார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னு வைங்களேன், 450X மாடல் மாதிரியே தான் இருக்குது. வேறு எந்த வித்தியாசமும் கண்டுபிடிக்க முடியாதுங்க, அவுட்லுக்கில் சொல்கிறேன். அதாவது லாங் ஷார்ட்டில், ஷார்ட்டில் எந்த ஷார்ட்டில் பார்த்தாலும் அப்படியே தான் இருக்குது. ஏன்னா அதே பிளாட்ஃபார்ம் தான். இந்த முக்கியமாக நம்ம உற்று நோக்கணும் அப்படின்னா இந்த 450S, இந்த ஸ்டிக்கரிங் மட்டும்தாங்க. இந்த இது இல்லை அப்படின்னாலே இது எக்ஸ் தான் அப்படின்னு எல்லாருமே நம்பிடுவாங்க. ஸோ ஓவராலாக இதோட டிசைன் வந்து அதே இது தான். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதோட லைட் வெயிட் இருக்குல்ல, இந்த ஹேண்ட்லிங் வந்து செம்மையாக இருக்கும். 108 கிலோ தான், அப்படியே நல்ல ஜிப்னு அப்படியே ஜாலியாக ஹேண்டில் பண்ணிட்டு போகிறதுக்கு சூப்பராக இருக்கும். இதை நிறைய லேடிஸ் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறத நான் பார்த்துருக்கேன், எந்த எஃபர்ட்டுமே இல்லாமல். ஸோ இதில் இன்னொரு ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க, அது நான் பின்னாடி வரேன். மற்றபடி இதில் அந்த எல்இடி ஹெட்லைட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட ஹெட்லைட் பாருங்களேன், அப்படியே ஏதோ ஒரு விலங்கோட அப்படி கண்ணு மாதிரியே இருக்கும், செம்மையாக இருக்கும் அப்படி பார்க்குறதுக்கு. ஃபுல்லாகவே எல்இடி தான், ஆல் எல்இடி தான், பேக்கில் ஃப்ரண்ட்டில் எல்லாமே எல்இடி தான். அப்படியே பேக்கில் வந்தீங்கன்னா இந்த அலுமினியம் கிராப் ரெயில் இருக்குல்ல, ஸோ இதுவும் பக்காவாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பின்னாடி கூட ஏதாவது 450S அப்படிங்கிற ஸ்டிக்கரிங் வந்து கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி வீல்ஸு, அந்த டிஸ்க்கு, அதாவது டுவல் டிஸ்க்கு எல்லாமே வந்து எக்ஸ் மாடல் தான். இந்த டீசர் வந்து இந்த டேஷ்போர்டு படத்தை வச்சு கொடுத்து அப்படி வெறி ஏற்றிட்டாங்க ஏத்தர். அதில் நாங்களாம் நிறையா கற்பனை பண்ணிக்கிட்டோம், இதில் வந்து ப்ளூடூத் இருக்காது. அப்புறம் வந்து பழைய ஏத்தரில் வந்து இந்த ஃபுட்ரெஸ்ட் இருக்குல்ல, இது வந்து பில்லியன் ஃபுட்ரெஸ்ட்டு, பில்லியன் ஃபுட் பேக்ஸ் ஏதாவது கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நாங்களாம் நினச்சிக்கிட்டோம். ஆனால் பார்த்தா அதே இதுதான், ஸோ அதே பிளாட்ஃபார்ம் தானே. ஸோ வந்து பெரிய பல்பாயிடுச்சு. எக்ஸுக்கும் எஸ்ஸுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, அதே டிசைன் தான். அப்படியே நீங்கள் மேலே வந்தீங்க அப்படின்னா இந்த டச் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இதில் கிடையாது, அதில் 7-inch TFT டிஸ்பிளே இருக்கும்ல டச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டச்சு கிடையாது, அதுக்கு பிறகு டீப் வியூ டிஸ்பிளே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மற்ற ஸ்விட்ச் கியர்லாம் வந்து புதுசு, ஸோ அதை வந்து நம்ம அந்த ஸ்விட்ச் கியர் மூலமாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இந்த ரிவர்ஸுக்கு வந்து அதில் வந்து டச்சில் வந்து நம்ம ஸ்லைட் பண்ணணும் இல்லையா, இதில் ஒன் டச் ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து செமையாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. அப்படியே எடுத்து அப்படி உட்காந்து டக்குன்னு
அப்படி ரிவர்ஸ் போயிட்டு வர்றது சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பக்காவான விஷயம். நீங்கள் எக்ஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா எஸ்ஸுக்கும் எக்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குட்டியோண்டு ஸ்டிக்கரு, அப்புறம் வந்து இந்த 7-inch நார்மல் டிஸ்பிளே, டீப் வியூ டிஸ்பிளே அப்படின்னு ஏத்தர் சொல்ல சொல்லியிருக்காங்க. எக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து 1.3 GHz ப்ராசஸர் கொடுத்துருந்தாங்க இல்லையா, இதில் வந்து 800 MHz தான் கொடுத்துருக்காங்க. காசு கட்டிங் இல்லையா, அது மாதிரி ரேமும் இதில் கம்மி, அதில் 2 GBனா இதில் 1 GB தான், அதில் 16 GB ஸ்டோரேஜ் இருக்கும், இதில் 8 GB. ஸோ இந்த மாதிரி நாங்கள் இதெல்லாம் இருக்காது அப்படின்னு நினச்சோம். ஏன்னா காசு கட்டிங் இல்லையா, ஸோ ப்ளூடூத் இருக்காது, இந்த மாதிரி பல விஷயங்கள் டேன் பை டேன் நேவிகேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எல்லாமே வந்து நம்ம ஆப் கனெக்டிவிட்டியும் இருக்குது. ஸோ ஆப் மூலமாக இப்போ நமக்கு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி, ஸோ அந்த ரூட்டும் வந்து சொல்லிடுது. ஸோ எங்கெங்கே சார்ஜிங் இருக்குது அப்படின்ட்டு பக்காவாக இருக்குது. ஸோ டிஸ்பிளே வந்து இப்படி தான் இருக்குது. நடுவில் வந்து இந்த இமேஜ் தான் வந்து டீசரில் கொடுத்துருந்தாங்க, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த டேஷ்போர்ட் டிசைன் வந்து கொஞ்சம் இம்ப்ரெசிவாகவே தான் இருக்குது. நடுவில் வந்து ஸ்பீடோமீட்டர் தெரியுது, அப்புறம் லெஃப்டில் வந்து ஓடோமீட்டர் கொடுத்துருக்காங்க, ரைட்டில் வந்து நம்ம எக்ஸில் இருக்கிற மாதிரியே பார்த்திங்கன்னா ரைடிங் மோடு வந்து நம்ம அந்த ஸ்விட்ச் கியரில் வந்து இது பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமான மாற்றம் இந்த ரிவர்ஸ் கியர் தான், சூப்பராக இருக்குது. ஒன் டச்சில் வந்து நம்ம அப்படி ரிவர்ஸ் போய்க்கலாம், பக்காவாக இருக்குது. சம மறுபடியும் ஒன்டாச்சு. ஏன்னா இப்போ இதில் வந்து என்னோட பர்சனலாக வந்து எனக்கு வந்து ஸ்கூட்டர்ஸு பைக்ஸை பொறுத்தளவு டச் ஸ்க்ரீன் வந்து எனக்கு செட் ஆகாது. ஏன் அப்படின்னா நம்ம பார்க் பண்ணிட்டு போவோம், யாராவது நோண்டுவாங்க, டச் ஸ்க்ரீன் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அதுக்கு செலவு வைக்கும், அதுக்கு இதுவே பெட்டர் தான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நம்ம வழக்கம் போல் வந்து இந்த மோடு தான், அதாவது எக்கோ மோடு, ரைடு மோடு, அப்புறம் ஸ்போர்ட்டு, அப்புறம் இதில் வந்து வார்ப்பு வராது, எக்ஸில் தான் வார்ப்பு வரும். இதில் ஸ்போர்ட் மோடு தான் வந்து ஃபைனல் மோடு. மொத்தம் 3 மோடு தான். கிளாக்கும் கொடுத்துருக்காங்க, இதில் சைட் ஸ்டாண்ட் என்ஜின் கட் ஆஃபும் இருக்குது. பறவையோட சிறகு மாதிரி இதோட டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே நல்லா இருக்குது. மோட்டார் ஆன் அப்படின்னு இருந்தால் தான் நம்ம போக முடியும். ஸோ வந்து இதோட பெல்ட் டிரைவ் போகும்போதே அப்படியே செம்ம இம்ப்ரெசிவாக இருக்குங்க. ஃபுல்லாக இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பெல்ட் டிரைவாக கேட்டுச்சு. என்னென்னு பார்த்தோன்னா எல்லாமே ஏத்தரு. மல்டி பாயிண்ட் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது வந்து எங்கேயுமே இன்ட்ரப்ஷன் ஆகாது அப்படிங்கிற மாதிரி இது சொல்கிறாங்க. இது நம்ம இன்னும் ப்ளூடூத் யூஸ் பண்ணி பார்க்கல. ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் பற்றி சொல்லி ஆகணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 108 கிலோ தானே, செம சூப்பராக இருக்குது. பிரேக்ஸ் வந்து பக்காவாக இருக்குது. 125cc-லாம் பார்த்தீங்கன்னா டுயல் டிஸ்க்கெல்லாம் வந்து வாய்ப்பே, அதாவது ஆப்ஷனலாக தான் கொடுப்பாங்க, ஆனால் ஸ்டாண்டர்டாகவே டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கமுமே. இது வந்து ஏன் ஏபிஎஸ் கொடுக்க மாட்டுறாங்க ஏத்தர் அப்படின்னு வந்து நம்ம கேட்டோம். பின்னாடி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க, பொறப்பா வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஏத்தரில் வந்து பிரேக்கிங் பவர் வந்து செம்மையாக இருக்கும். நான் இதை வந்து ஏத்தர் வந்து நான் ரொம்ப காலமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சடன் பிரேக்கிங்கில் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும், பக்காவாக நிற்கும். அதே மாதிரி இது ஏபிஎஸ் இல்லை அப்படிங்கும்போது ஸ்கிட்டாக வாய்ப்பு இருக்குது, அதுக்காக தான் ஏபிஎஸ் கேட்குறோம். சீட் ஹைட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், 780 mm தான். ஸோ வந்து ஷார்ட் ரைடர்ஸும் வந்து ஏறி உட்கார்றதுக்கு பக்காவாக இருக்குது. அது மாதிரி இது ரியர் வியூ மிரரும் வந்து செம, ஏன்னா சில பைக்கில் வந்து குட்டியாக கொடுத்துருப்பாங்க, இதில் கொஞ்சம் நல்லாவே இருக்குது விசிபிலிட்டி. அதை மாதிரி இதோட பூட் ஸ்பேஸுக்கு வருவோம். அண்டர் சீட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 22 லிட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம பெரிய ஹெல்மெட்லாம் வைக்க முடியாது, குட்டி ஹெல்மெட் வேணால் வச்சுக்கலாம். வழக்கம் போல் அந்த 450X இருக்கிற மாதிரி ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோ வெயிட்லாம் இதில் போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன், இதுவரை எதுவும் ஆனதில்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு க்ளோவ் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்கலாம் ஏத்தர், ஆனால் இதில் அப்படி இல்லை. அந்த க்ளோவ் பாக்ஸ் இல்லாமல் இருக்கிறதா இந்த ஃப்ளோர் போர்டு வந்து நல்ல அகலமாக இருக்குது. ஸோ முன்னாடி குழந்தைங்கள வச்சுட்டு பெண்கள் தாய்மார்கள்லாம் ஸ்கூல் போகிறதுக்கு சூப்பராக இருக்கும். எந்த ஸ்கூட்டர்லேயுமே இல்லாத ஒரு சூப்பரான ஒரு வசதி கொடுத்துருக்காங்க, அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் ஃபால் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வண்டி கீழே விழுந்துருச்சு. ஸோ பொதுவாக வண்டி கீழே விழுந்தால் என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சலரேஷன் கட் ஆகாது இல்லையா. ஸோ நம்ம வண்டி தூக்கும் போது ரைஸ் ஆகி வண்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இது ஆக்சலரேஷன் கட் ஆயிரும். ஸோ இதுதான் ஃபால் ஆஃப் சேஃப்டி ஃபீச்சர். இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ஃபீச்சருங்க. ஸோ அது மாதிரி இதோட 108 கிலோ அப்படிங்கிறதுனால இது ஈஸியாகவும் ஹேண்டில் பண்ணலாம். Thank you.
சாப்பாடு போட்டுட்டு இருக்கோம். பெங்களூர் இந்த கர்நாடகா ஏரியா இருக்கு இல்லையா, கர்நாடகா ஸ்டேட் ஃபுல்லாக நீங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வச்சுருந்தா கவலையே பட தேவையில்லை. ஏன்னா அங்கங்கே சார்ஜிங் ஸ்டேஷனு ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்ட்டு ஏகப்பட்ட கிரிட் இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே ட்ராவல் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். இப்போ நான் வந்து நந்தி ஹில்ஸ் போயிட்டு அப்படி ரிட்டர்ன் வந்தோம், கொஞ்சம் ட்ரெயின் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஃபாஸ்ட் சார்ஜிங் ஏற்றிட்டு இருக்கோம். என்னென்னா நீங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வச்சுருந்தீங்க அப்படின்னா டெய்லி ஃபாஸ்ட் சார்ஜிங் போடுறது வந்து பேட்டரிக்கு நல்லது இல்லை. அதனால் வீட்டில் இருக்கிற ஹோம் சார்ஜர் முடிஞ்சளவு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதை மாதிரி இதில் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி சொல்லி ஆகணும். இது வந்து விலை குறைந்த மாடலாக இருந்தாலும் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்ளிகபிள்ங்கிறது கொஞ்சம் ஒரு மனதுக்கு நிறைவாக இருக்குது. அது மாதிரி இதில் ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை பற்றி நம்ம சொல்லணும். அதுக்கு முன்னாடி இதில் ஆப்டிமைஸ்டு சார்ஜிங் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா விடிய விடிய சார்ஜ் போடுவாங்களா, அதுவும் தப்பு. ஏன்னா பேட்டரி வந்து பல்ஜ் ஆகி அதோட லைஃப் சைக்கிள் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த ஆப்டிமைஸ்டு சார்ஜிங் இதில் நீங்கள் இருக்குது. என்னென்னா இப்போ நீங்கள் 7 மணிக்கு வரீங்க அப்படின்னா போட்டுட்டு நைட்டு 80% ஆன உடனே அது கட் ஆஃப் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் விடிய விடிய பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரிசீவ் ஆகி அதுக்கப்புறம் அந்த 20% வந்து மெதுவாக ஏறும். ஸோ அதனால பேட்டரிக்கு வந்து கொஞ்சம் லைஃப் சைக்கிள் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் இந்த ஆப்டிமைஸ்டு சார்ஜிங். அப்புறம் இந்த ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து இதில் இருக்குது. டீசலரேஷன் சொல்லுவாங்களே, அதாவது நீங்கள் ஆக்சலரேட்டரை ரிவர்ஸில் திருப்புறது. இப்போ நீங்கள் ஸ்பீடாக போயிட்டே இருக்கீங்க, ரிவர்ஸில் திரும்பும் அந்த என்ஜின் பிரேக்கிங், பைக்கில் வந்து என்ஜின் பிரேக்கிங், இதில் மோட்டார் பிரேக்கிங் அப்படின்னு வச்சுக்கலாம். டவுன் ஹில்ல வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ரொம்பலாம் சார்ஜ் ஏறிடாது. ஒரு 8 கிலோமீட்டர் வைங்களேன், 8-9 கிலோமீட்டர் நீங்கள் டவுன் அதாவது ரிவர்ஸ் பிரேக்கிங் பண்ணிங்கன்னா 1% வந்து பேட்டரிக்கு எஸ்ஓசி அதாவது ஸ்டேட் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, 1% வந்து இன்க்ரீஸ் ஆகும். நான் இது சில வெஹிக்கிள்ஸில் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், ஸோ அதனால சொல்கிறேன். ஸோ வந்து ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து செமையான ஆப்ஷன். இப்போதைக்கு வந்து ஏத்தர் தான் வந்து தரமான ஒரு வெஹிக்கிளாக வந்து இந்தியாவில் இருக்குது. இதை நான் பெருமைக்காக சொல்லலை, உண்மை தான். ஸோ இதில் IP67 ரேட்டிங், அப்புறம் வாட்டர் வேடிங் வந்து நீங்கள் எலக்ட்ரிக் மோட்டார் பேட்டரிக்கு எதுவுமே ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏத்தர் 450X வந்து நான் மழைக்காலங்களில் பயன்படுத்தியிருக்கேன், இதுவரை எந்த பிரச்சனையும் வரல. டச் ஸ்க்ரீனுமே பிரச்சனை வரலங்கிறது பெரிய விஷயம். விலை குறைந்த மாடல் அப்படிங்கிறதுனால பேட்டரியை வந்து சின்னது பண்ணியிருக்காங்க. இப்போது கரண்ட்டில் இருக்கிற எக்ஸிஸ்டிங் 450X இருக்கிறது பார்த்தீங்கன்னா 3.7 kW இருக்கு இல்லையா. ஸோ இதில் 2.9 kWh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. பவர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதை மாதிரி சார்ஜிங் நேரமும் கொஞ்சம் அதிகமாகுது. இதை 6 hours நீங்கள் வீட்டில் சார்ஜ் பண்ணிங்கன்னா 100% ஃபுல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 450X ஓட்டுறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருக்குது. ஏன் அப்படின்னா அதில் பெரிய பேட்டரி இல்லையா, ஸோ பவரும் அதிகம். அதில் பார்த்திங்கன்னா 6.4 kW வரும் பவர், அப்போ வந்து 8.5 BHP வரும்னு வைங்களேன். இதில் இருக்கிறது 5.4 kW தான். ஸோ வந்து 7.5 BHP வரும்னு வைங்களேன். ஸோ டார்க்கும் கம்மி தான், அதில் வந்து 26 Nm, இதில் 22 இருக்குது. ஸோ அதுக்காக வந்து மொக்க அப்படின்னு சொல்லிட முடியாதுங்க. நான் வந்து 450X வந்து ஓட்டிக்கிட்டே இருந்திருக்கேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அது 150cc பைக்குக்கு காம்படிட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது 150cc, இது 125cc நிஜமாகவே காம்படிட்டிங்னா. ஏன்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படி இருக்குது. என்ன இதில் 3 மோடு கொடுத்துருக்காங்க. ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட் மோடு பறக்குது. இதை கிளைம் பண்ணுறாங்க ஏத்தர் 90 km டாப் ஸ்பீடு, ஆனால் நான் வந்து 91 வரைக்கும் புல் அவுட் பண்ணேன். இந்த ஸ்பீடு வந்து போதும் இல்லையா. ஆனால் சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்கோ மோடு கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும், ஆனால் அதுதான் நல்லது. ஏன்னா ரேஞ்ச் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ரைடு மோடு வந்து டீசெண்டாக இருக்குது. பெர்ஃபார்மன்ஸில் பார்க்கும்போது எக்ஸ் வந்து 150cc அப்படின்னு வைங்களா, இது 125cc அவ்வளோதான். அதுக்காக இது மொக்கன் கிடையாது. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸும் பார்த்தீங்கன்னா 170 mm. நான் வந்து சில பேர் ஃபேமிலியோடு போகிறதெல்லாம் பார்த்துருக்கேன். ஸ்பீட் பிரேக்கர்லாம் இடிக்கவே இடிக்காது. அதோட அதை மாதிரி இதோட மோனோஷாக் சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும், ஆனால் வந்து ரொம்பலாம் அந்த முதுகு இம்பேக்ட்லாம் அந்த ஒரு தாக்கம்லாம் தெரியாது. ஸோ வந்து சஸ்பென்ஷன்லையும் சூப்பர், அதை ரைடு குவாலிட்டிலையும் வந்து ஏத்தர் வந்து பக்கா அப்படின்னு சொல்ல முடியும். இதை ஃபஸ்ட்டு நம்ம கேமராமேனே ஓட்டி பார்த்துட்டு வா என்னன்னா செம்ம ஸ்மூத்தாக இருக்குது, சூப்பராக பறக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸைட் ஆனார். இதோட IDC ரேஞ்ச் இந்தியன் டிரைவ் சைக்கிள் படி இதோட ரேஞ்ச் வந்து 115 km வந்து கிளைம் பண்ணுறாங்க. நான் 450X யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் எக்கோ மோடில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 105 km வரும்னு வைங்களேன். 102-104 km வரும். இது இப்போ நான் ரியல் டைமில் ஓட்டின வரைக்கும் நான் சொல்கிறேன், 90 km கண்டிப்பாக வரும் ரியல் டைமில். அது இந்த பேட்டரிக்கு இந்த ரேஞ்ச் வந்து ஒரு டீசெண்டான ரேஞ்ச் தான். இப்போ நீங்கள் டெய்லி ஆஃபீஸுக்கு போகிறீங்க, 60 km போகிறீங்க அப்படின்னா இது கரெக்டாக இருக்கும் டெய்லி சார்ஜ் போகிறதுக்கு. ஸோ ரேஞ்சு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துலேயும் வந்து இந்த ஏத்தர் 450S வந்து செம அப்படின்னு தான் சொல்ல முடியும்.
450S வாங்கலாமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வாங்கலாம். ஏன்னா இப்போதைக்கு இந்தியாவில் ஒரு தரம் வாய்ந்த ஒரு மின்சார ஸ்கூட்டர் அப்படின்னா வந்து ஏத்தர் அப்படின்னு சொல்லுவேன், செம்படிக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் உண்மை தான். ஏன்னா இப்போதைக்கு ஏத்தர் பற்றி பெருசாக எந்த கம்ப்ளைண்ட்டுமே யாருமே சொன்னதில்லை. சில சர்வீஸ் கம்ப்ளைண்ட் இருக்குது, அதை மட்டும் ஏத்தர் சரி பண்ணணும். மற்றபடி இந்த ஏத்தர் ஒரு என்ன சொல்கிறது, சிட்டிக்கும் ஹைவேஸுக்கும் செமையான ஒரு ஸ்கூட்டராக இருக்குது. அதுலேயும் இந்த IP67 ரேட்டிங் கொண்ட அந்த பேட்டரி தான், இப்போ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்னாலே பேட்டரி தானே, ஸோ இந்த அலுமினியம் கேசிங்கில் அந்த பேட்டரியோட அந்த ஒரு உறுதித்தன்மை வந்து அந்த தரம் வந்து வேறு லெவல் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இது வந்து இப்போ விலை குறைந்த மாடல் அப்படின்னாலும் நாம் எதிர்பார்த்ததுக்கு மாறாகவே ஏகப்பட்ட வசதிகள் கொடுத்துருக்காங்க. டச் ஸ்க்ரீன் மட்டும்தான் மிஸ்ஸிங்கு, ஆனால் அது வந்து பெரிய குறை அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓவராலாக இந்த ஏத்தரில் நான் மிஸ் பண்ணுற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் பிரேக்ஸ் மட்டும்தான். ஏத்தர் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணாங்க, என்னென்னா 450X வந்து இதே பேட்டரி கொண்ட ஒரு மாடல் வந்து அக்டோபர் மாதம் வரப்போகுது. ஓவராலாக இதோட ரைடிங்கு, பெர்ஃபார்மன்ஸு, பேட்டரி, சார்ஜிங்கு எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏத்தர் 450S பற்றி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. சினிமா, அரசியல், முதலீடு, விவசாயம் மற்றும் பல உபயோகமான தகவல்களை தெரிஞ்சிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உடனே டவுன்லோட் பண்ணுங்க.